ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गणिडुमदिल् पुडैसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणित्तुम् விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விழ முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாளே. கம்பன் காவியநாயகன். கம்பராமாயணத்திலே யுத்தகாண்டம். இன்று சீதையின் மயக்கமும் தெளிவும் என்ற தலைப்பிலே, சீதையின் மயக்கமும் தெளிவும் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். தர்மாத்திரத்தை பிரம்ம வம்சத்திலே வந்த இந்திரஜித்து விடுகிறான். அதனால் ராமபிரானுடைய அத்துணை படைகளும் மயக்கமுற்று கிடக்கிறார்கள். ராமபிரானும் லக்ஷ்மணன் கற்றுண்டு கிடப்பதை பார்த்து, அசையாமல் கிடைப்பதை பார்த்து வாய்விட்டு அழுதுவதை அறற்றுவதையும் நேற்று பார்த்தோம். மாண்டாய் நீயோ, யான் ஒருபோதும் உயிர் வாழேன், ஆண்டான் அல்லன் நான் இல வந்தோ பரதந்தான், புண்டார் எல்லாம் புன்றுவன், துன்பப் புறையாற்றார் வேண்டாவோ நான், நல்லறம் அஞ்சி மிளிவுற்றால் என்றெல்லாம் பார்த்தோம். மேலும் ராமபிரான் லக்ஷ்மணனை எண்ணி எண்ணி துயருகிறான். அறம் தாய் தந்தை சுற்றமும் மற்றும் துறந்தாய் என்றும் என்னை மறாதாய், துணை வந்து பிறந்தாய் என்னை பின்பு தொடர்ந்தாய், பிரிவு அற்றாய் இறந்தாய், உன்னை கண்டும் இருந்தேன் எளியேனோ. அறம் தாய் தந்தை சுற்றமும் மற்றும் ஏனையல்லால் துறந்தாய் என்றும் என்னை மறாதாய், துணை வந்து பிறந்தாய் என்னை பின்பு தொடர்ந்தாய், பிரிவு அற்றாய். சீதை பிரிந்திருக்கிறாள். தசரதன் ராமனை விட்டு பிரிந்தான். கோசலை பிரிந்தாள், சுமித்திரை பிரிந்தாள், உடனே தம்பி என்று சொல்லியும் அவன் உடன் வரவில்லை. இப்படி ராமபிரான் எல்லோரையும் விட்டு பிரிந்திருக்கிறான். ஆனால் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யும் தம்பியாகிய ஆதிசேஷன் அம்சமாகிய லக்ஷ்மணனை பிரியவில்லை. ராமன் பேசுகிறார், அறம் தாய் தந்தை சுற்றமும் மற்றும் என எல்லால் துறந்தாய், என எல்லால் துறந்தாய், சர்வதர்மான் பரித்தியஜ மாம் இயக்கம் சரணம் ரஜ என்றார். என எல்லால் துறந்தாய், அறம் துறந்தாய், தாய் துறந்தாய், தந்தை துறந்தாய், சுற்றமும் மற்றும் துறந்தாய், மாத்திருதே ஓபவா பித்திருதே ஓபவா என்று சொல்லியிருக்கிறது வேதம். ஆனால் ராமனுக்காக கைகேயியை வசை கூறுகிறான், தயரதனை வசை கூறுகிறான். எனவே அறம் கூட அவனுக்கு முக்கியம் அல்ல. ராமோ விக்கிரகவான் தர்மக, ராமன் என்று அறந்தால் முக்கியம் என்று கருதுகிறான். இறந்தாய் உன்னை கண்டும் இருந்தேன், மனம் உருகி என்று என்று ஏங்கும் விம்மோ உயிர்க்கும் இடையக்கி சென்று ஒன்று ஒன்றோடு இந்தியமெல்லாம் சிதை வெய்த பொன்றும் என்ன தம்பியை ஆர்வத்தொரு புள்ளி ஒன்றும் பேசான் தன்னை மறந்தான் துயில் ஊற்றான். மூர்ச்சித்து விழுகிறான்
ராமன் லட்சுமன் பக்கத்திலே தேவர்களெல்லாம் வந்து ராமனுக்கு உண்மையை உணர்த்துகிறார்கள். கண்டார் விண்ணோர் கண்கள் புடைத்தால் கருகின்றார், கொண்டார் துன்பம் என் முடிவு என்னா கொடைகின்றார். ராமா நீயா அழுவது? அண்டா ஐயா எங்கள் பொருட்டால் அயர்கின்றார். மனுஷர்க்காக படாதனப்பட்டு ராமபிரானே நீ மனிதன் அல்ல, மனிதன் போல வேஷம் போட்டவன், ஆத்மானம் மனுஷம் மன்னியே உண்டோ உன்பால் அன்பு. ராமா எங்களுக்கு என்ன தெரியும், தேவரெல்லாம் அழுகிறார்கள், ராமனிடத்திலே உண்மை உணர்த்துகிறார்கள். உன்னை உள்ளபடி அறியோம், உலகை உள்ள திறம் உள்ளோம், பின்னை அறியோம் முன்னறியோம் இடையும் அறியோம். பிறழாமல் நின்னை வணங்கி நீ வகுத்த நெறியில் நிற்கும் இதுமல்லல் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. என்னை அடியோம் செயற்பால இன்ப துன்பம் இல்லோனே, வேண்டுதல் வேண்டாமையிலான் அவாப்த சமஸ்த காமன் என்று வேதம் பேசுகிறது. எனவே வருவாய் போல வாராதாய், வந்தாய் என்று மனம் கழிப்ப வெறுவாதிருந்தே நீ இடையே துன்பம் விளைத்த மெழுகின்றேன். கருவாய் கழிக்கும் கலைகண்ணே, அருமையான தமிழை ஆழ்வார் தமிழை திருவாய்மொழி கம்ப ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே அருமையாக குறைத்து கொடுக்கிறான் கம்பர். வருவாய் போல வாராதாய், வந்தாய் போல வாராதாய் என்றார் அங்கே. வருவாய் போல வாராதாய், வந்தாய் என்று மனம் கழிப்ப வெறுவாதிருந்தே நீ இடையே துன்பம் விளைக்க மெழுகின்றேன். கருவாய் கழிக்கும் கலைகண்ணே, கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகண் மற்றில் நீ இதனை காவாயே. திருவாழ் மாக நின்மாயை எம்மாள் தீர்க்க தீருமோ, மாயனே மாமாயனே. இப்படியாக தேவர்களெல்லாம் ராமனுக்கு உண்மை உணர்த்த அதே நேரத்திலே ராவணன் சூழ்ச்சி செய்கிறான். சீதையின் கலக்கமும் தெளிவும், சீதையை அழைத்து வந்து ராமன் மூர்ச்சித்து கிடப்பதை காட்டுகிறான். பொய்யார் தூதர் என்பதனால் பொங்கி எழுந்த உகையனாய், மெய்யார் நிதியின் பெருவெருக்கை வெறுக்கவி இது விளைந்தபடி, கையார் வரைமேல் முரசு ஏற்றி சாட்டி நகரம் கழிப்ப நெய்யார் ஆடல் கொள்கை என்று நிகழ்த்துட. இலங்கையிலே கலியாட்டம், ராமன் விழுந்து விட்டான், லக்ஷ்மணன் விழுந்து விட்டான், ராமன் படைகள் எல்லாம் கீழே விழுந்து விட்டார்கள். பிரம்மாஸ்திரம் இந்த விதத்தினாலே விடப்பட்டுள்ளது. அரக்கருடைய உடைகள்லாம் கடல்களிலே தள்ளிவிட்டார்கள். சீதையை அழைத்து வந்து ராமனுடைய படைகளெல்லாம் மூர்ச்சித்திருக்க, ராமனும் மூர்ச்சித்திருக்க, சீதா பிராட்டி புஷ்ப விமானத்திலே எந்த விமானத்திலே சீதையை கவர்ந்து வந்தானோ அதே விமானத்திலே சீதை பார்க்கிறாள். மங்கையழலும் வான் நாட்டு மயில்கள் அழுதார், மழவிடையோன் பங்கின் உறையும் குயிலழுதாள், பதும திருந்த மாதழுதாள், கங்கை அழுதாள், நாமடந்தை அழுதாள், கமலத்தடன் கண்ணன் தங்கை அழுதாள், இறங்காத அரைக்கி மாறும் தளர்ந்து அழுதல் மங்கையழலும். சீதாபிராட்டி அழுதனாலே வான் நாட்டு மயில்கள் அழுதார், மழவிடையோன் பங்கின் உறையும் குயில் அழுதாள். பார்வதி அழுகிறாள், தேவர்கள் தேவ தேவியர்கள் எழுதுகிறார்கள், பதுமத்திருந்தமாக எழுதாள், லட்சுமி தேவி எழுதாளாம், கங்கை எழுதாள், நாமடந்த எழுதாள், சரஸ்வதி எழுகிறாள், கங்கை எழுகிறாள், கமலக்கடங்கண்ணன் தங்கை எழுதாள், கொற்றவை என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனின் தங்கை எழுகிறாள், இறங்காத அரைக்கி மாறும் தளர்ந்து அழுதல், பொன் தாள் குழையால் தனையின்ற பூமாமடந்தை பிரிந்தழுதல், உழுகின்ற கொழுமுகத்தில் உதிக்கின்ற கதிரின் ஒளி அல்லவா சீதை, பூமி தேவி அல்லவா? எனவே பூமி தேவி எழுதாளாம், பூமாமடந்தை புரிந்தழுதல் எல்லாமே எழுதார்களாம். குன்றாமறையும் தர்மமும் மெய் குழைந்து குழைந்து விழுந்தழுத, பின்றாது உடற்கும் பெரும் பாவம் அழுத, பின் என் பிறர் செய்க நின்றார் நின்றபடி அழுதார், நினைப்பூயிற் பூமி திட்டாள்,
விழுந்தாள், காமனை பார்க்கிறாள், கீழே விழுகிறாள், புரண்டாள், உடல் முழுதும் வியர்த்தாள், விழுந்தாள், புரண்டாள், உடல் முழுதும் வியர்த்தாள், அயர்த்தாள், வெதும்பினாள், எழுந்தாள், இருந்தாள், தளிர்கரத்தை நெறித்தாள், சிரித்தாள், எங்கினாள். ஒரு கவிஞன் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற இலக்கணத்துக்கு உட்பட்டு என்ன அழகாக உணர்வுகளை பிரதிபலிக்கிறான் பாருங்கள். விழுந்தாள், புரண்டாள், உடல் முழுதும் வியத்தாள், அயத்தாள், வெதும்பினாள், எழுந்தாள், இருந்தாள், தளிர்கரத்தை நெறித்தாள், சிரித்தாள், ஏங்கினாள். வீரபத்ரி அல்லவா? கொடுந்தாயென்றாள் அயோத்தியதம் கோவே என்றாள். லட்சுமணி பார்க்கிறாள், எவ்வுலகும் தொழுந்தாள் அரசேயோ என்றாள். சோர்ந்தாள் அரற்ற தொடங்கினாள். சீதா பிராட்டி தூதன் வந்தான், நாதன் வருவான் என்று எண்ணி அல்லவா நான் காத்து கொண்டிருந்தேன், இந்த காட்சியை காணவா என்று அழுகிறாள். எல்லாம் அயலோடும் இருந்தது நின் புண்ணாகிய மேனி புரிந்திடவோ, எல்லாம் அயலோடும் இருந்தது நின் புண்ணாகிய மேனி புரிந்திடவோ, மண்ணோர் உயிரே இமையோர் வலியே கண்ணே அமிழே கருணாகரணி, மண்ணோர் உயிரே இமையோர் வலியே கண்ணே அமிழே கருணாகரணி. நினைத்து நினைத்து அழுகிறாய். மேவிக்கனலும் மிதிலை தலையல் பாவிக்கை பிடித்தது பண்ணவ, நின் ஆவிக்கு ஒரு கோல் வரவோ அலர்வாள், தேவிக்கு அமுதே மறையும் தெளிவே. என்னாலே எவ்வளவு தொல்லை உங்களுக்கு விதியின் செயலா மதியின் செயலா? மேதா இளையோய் விதியார் விளைவால் போதா நெறியும் ஒரு பொருள் நாள், மூதானவன் முன்ன முடிந்திடும் மாதா உரையில் வழி நின்றனையோ. கம்பன், கம்பன் காவியம். அயோத்தியை விட்டு புறப்படும் பொழுது லக்கோனின் தாயாகிய சுமித்ரா தேவி சொன்னது போல, முன்னம் முடி பின்னம் வா, ராமன் உயிரோடு வந்தால் பின்னாலே தொடர்ந்து வா, ஏதாவது ஆபத்து என்றால் முதலிலே நீ இறந்து விடு என்றாள். இது இங்கே சீதையை நினைவுபடுத்துகிறாள். லட்சுமணை பார்த்து, மேதா இளையோய் விதியார் விளைவாள் போதா நெறியும் ஒரு போதொரு நாள், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. அப்பா சொல்லி அம்மா சொல்லி ராமன் தானே காட்டுக்கு வந்தான், லட்சுமணி யாரும் சொல்லவில்லையே. விதியால் விளைவால் போதா நெறி எம்மோடு போதுரு நாள், மூதானவன் முன்னம் முடிந்திடு எனும் மாதா உரையும் வழி நின்றனையோ. லட்சுமணனே, அனுஜன் என்ற பெயரை பின் பிறந்தவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொண்டாயே, பின்னாலே பிறந்தவன் நீ, தாயின் சொற்படி முன்னாலே இறந்தனையோ. போகும் தளிரும் தொகு பொங்கனை மேல் போவும் துயில தவிர்வாய் கொடியான், ஏவின் தலை வந்த இருங்கணையால் மேவும் குளிர் மெல்லனை மேவினியோ. லக்ஷ்மணனே, லக்ஷ்மணனே, இளையவனே, இளையாதவனே, கண்ணுறங்காமல் கண்கொழும் பகலும் கண் துயில் அறியாள் என்று சொல்வது போல, இரவும் பகலும் துயிலாமல் ராமனை காத்தாயே. இப்பொழுது ஏவின் தலை வந்த இருங்கணையால் மேவின் குளிர் மெல் அணை மேவினையோ. அன்பினாலே உறங்காதிருந்த நீ இந்திரஜித்தினுடைய அம்பினாலே உறங்கி விட்டாயா, படுத்து கிடக்கிறாயா என்றெல்லாம் கேட்கிறார். மகுவாழ்வரினும் பிளவா மனனுண்டு அழுவே,
என் மனம் இன்னும் இடிந்து போகவில்லையே. இனி இன்று இடர அழிடையான் விழுவேன் அவன் மேனியின் மீது என எழுவாளை விளக்கி எம்பின. ராமன் மேலே விழுந்து இறந்து போகப் போகிறேன் என்று ஓடுகின்ற சீதையை தடுத்து திருஜனை பேச ஆரம்பிக்கிறாள். திருஜனை எப்படிப்பட்டவள் தெரியுமா? தேடிய தவமே என்ன திருஜடை மறுக்கம் தீர்ப்பாள். கம்பனுடைய வார்த்தைகள், தேடிய தவமே என்ன. சீதா பிராட்டியை தவம் செய்யும் தவமாம் தையல் என்றால் திருஜடையை தேடிய தவமே என்கிறார். மாயமான் விடுத்தவாறும் ஜனகனை வகுத்தவாறும் போயனால் நாகபாசம் பிணித்தது போனவாறும் நீயமா நினையாய் மாள நினைதியோ நெறியிலால் ஆயமா மாயம் ஒன்றும் அருந்திலை அன்னம் மன்னாய் மாயமான் விடுத்தவாறும் ஜனகனை வகுத்தவாறும் பட்டியலிட்டு சொல்லுகிறார் தெரியலை. மாயமான் அது மாயமான் மாயா ஜனகன் வந்தானே நாகபாசம் பிணித்ததே எல்லாமே மாயம்மா. நீயம்மா நினையாய் மால நினைதியோ இது எல்லாம் நெறியிலார ஆயமா மாயம் கவலைப்படாதீர்கள் எல்லாம் மாயம் மாயம் முற்று மாயமே. நான் ஏற்கனவே கனவு கண்டு சொன்னேனே அதிலே நம்பிக்கை இல்லையா? கண்ட கனவும் பெற்ற நிமித்தமோ நினது கற்பும் கண்ட கனவும் பெற்ற நிமித்தமும் நினது கற்போம் கண்டவாளரக்கருப்பாவ செய்கையும் தருமம் தாங்கோம் கண்டர் நாயகர்தம் வீரத்தன்மையும் அயற்கலாமோ புந்தரீதற்கும் உண்டோ இறுதியே புலையற்கு அல்லால் புந்தரீதற்கும் உண்டோ கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்களாகிய புண்டரீ காட்சனாகிய கமல கண்ணனாகிய புண்டரீகற்கும் உண்டோ இறுதி புலையற்கு அல்ல அறம் தோற்கும் என்று எப்பாவது சொன்னது உண்டா? அறம் வெல்லும் என்று வேணே சொல்லி இருக்கிறார். பாவமல்லவா தோற்கும்? அறம் தோற்பது போல தெரியும் ஆனால் தோற்காது. அழியாக்கை தண்ணில் அம்பு ஒன்றும் உருகிலாமை ஏழை நீ காண்டி இன்றே இளையவன் வதனம் இன்னோ உயினா இரவி என்ன ஓளிர்கின்றது உயிருக்கு இன்னல் வாழியாக்கு இல்லை வாழ மயன்களை மண்ணில் வந்த கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடுகின்றான் கவிஞர். இங்கே கம்பன் சொல்லுகிறான் திருதலை சொல்லுவதாக சிதை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். ஒய்ந்துள்ள ராமனின் உலகம் ஓர் ஏழுமேடும் தீந்துரும் இரவி பின்னும் திரியுமோ தெய்வம் என்றும் விரிஞ்சம் முன்ன உயிரெல்லாம் வெறுவல் அன்னை ஐந்தவை உள்ள போதே அவர் உலர் அறமும் காமன் இறந்து விட்டால் உலகமே அழிந்து விடும் அல்லவா? ஆகவே கவலைப்படாதீர்கள், ராமன் ஓய்ந்துள்ளான் மூர்ச்சை அடைந்து விடுக்கிறான் முடிவு பெறவில்லை. மாருதிக்கு இல்லை என்றே மங்கையினில் வரத்தினாலே ஆறுயிர் நீங்கள் நின்பார் கற்குக்கோ அழிவுண்டாமே. அம்மையே சிதாபிராட்டியே தாங்கள் அல்லவா அந்த மாருதியை இன்றென இருத்தி என்றா என்று வாழ்த்தினீர்கள். எனவே உங்கள் வாழ்த்து வீணாகி விடுமா? அந்த மாருதி இருந்து போவானா? மாதுதிக்கு இல்லை என்றே மங்கையின் பலத்தினாலே அருயே நீங்கள் இன்பால் கற்புக்கும் அழிவு உண்டாமே. சீரியதன் இது ஒன்றும் திசை புகழ் படையின் செய்கை பெறும் இப்பொழுதே தேவர் என்னமோ பிழைப்பதுண்டோ? பிரம்மாசிரம் விரைவிலே நீங்கிவிடும், கவலைப்படாதீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? முக்கியமான ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் வந்தீர்களே விமானம்,
ராவணாலே அனுப்பப்பட்ட விமானம், அதுக்கு ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தி தெரியுமா? அது கணவனை இழந்த பெண்களை தன் மேல் இழுத்திக் கொள்ளாது, கீழே எரிந்துவிடும், தூக்கி எரிந்துவிடும். நீங்கள் இப்போது விமானத்திலே இருக்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் அந்த விமானத்தாலே தாங்கப்படுகிறீர்களோ அதுவே நீங்கள் மங்கள அணியோடு சுமங்கலியாக இருக்கிறீர்கள் என்று பொருள் என்கிறாள். மங்களம் நீங்கினாரை அருகே வாங்கினாரை நங்கை கடவுள் மானோ தங்கரும் நவையிற்றென்றாள். மங்களம் நீங்கினாரை அருகே வாங்கினாரை நங்கை கடவுள் மானம் தாங்குறும் நவையிற்று என்றார். இவை அளவையாக இடற்கடல் கடத்தி என்றாள். சங்க எழாய தையல் சிறிது உயிர் தைப்பதான சீதா பிராட்டி அது கொண்டே சிரிக்கிறாள். அம்மா அம்மா, உன்னால் தானம்மா நான் அந்த கனவினாலே உயிர் பெற்றேன், தளித்தேன். அதற்கு பிறகு கனையாளியை பெற்றேன், சூளாமணியை கொடுத்தேன். ஆகையினாலே அன்னை நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலது ஆதலாலே. நீ சொன்ன வார்த்தை எதுவுமே பொய்க்கவில்லை. அன்னை நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலது ஆதலானே. உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உயிரே. கற்பின் தெய்வமாகிய காபுத்தன் துணைவியாகிய சீதா பிராட்டி துஜடையை தெய்வம் என்கிறார். ஆபத்து காலத்திலே உதவியாரே தெய்வம் என்று சொல்லுகிறார். அன்னை நீ உரைத்த ஒன்றும் அழிந்திலது ஆதலானே. உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உயிர்ந்தேன். இன்னும் இவ்விரவு முற்றும் இருக்கின்றேன். இரத்தல் என்பால் இன்னமே முடிந்ததன்றே என்ற நுழறி நீத்தாள். வார்த்தைகளிலே உணர்வுகளை பொய்த்து பொய்த்து எழுதுகிறான் கம்பர். இந்த வரியை கவனியுங்கள். இரத்தல் என்பால் முன்னமே முடிந்ததன்றே. எப்பொழுதோ நான் இறந்து விட்டேன், எப்பொழுது ராவனை பிரிந்தேனோ அப்பொழுதே நான் இறந்து விட்டேன். நடைப்பிணமாக வாழ்கிறேன். இரத்தல் என்பால் முன்னமே முடிந்ததன்றே என்ற நள் முளறி நீத்தாள். நான் எல்லாம் துறந்தேன். இல்லின் நன்மையின் நல்லாழ்க்கு இந்த புனலாமாகி நின்ற எந்தன் குரு சிலை மேகம் தன்னை காணலாம் என்றும் ஆசை தடுக்க என் ஆவி காத்தேன். எனிலா உடலும் மிக்கல் எளிதனக்கெனவும் சொன்ன சீதா பிராட்டி மீண்டும் ஒரு கருத்தை இங்கே அழுத்தமாக பதிய வைக்கிறாள். நான் இலாம் துறந்தேன். அயலாரூரிலே அசோகவனத்திலே 10 மாதங்கள் சிறையில் இருக்கிறேன். எனக்கு ஏது நாணம்? அடிக்கடி ராவணன் வந்து இடத்துல பேசுகிறார். எனக்கு ஏது நாணம்? நான் எல்லாம் துறந்தேன். இல்லின் நன்மையில் நல்லாக்கு எந்த பூனலமாகி நின்ற எந்த ஒரு சிலை மேகம் தன்னை. என்னுடைய கலைவனாகிய ராமபிரானை மேகத்தை, கார்மேகத்தை, கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வருவில் ஏந்தி வந்த அமுதத்தை காணலாம் ஆசை தடுக்க எல்லாம் காத்தேன். இதுவரை நான் உயிரை ஏன் விட்டிருந்தேன் தெரியுமா? ஐயன் மேனியை காணலாம் எனும் ஆசையால் ராமனை பார்க்க வேண்டும். அயோத்தியிலே உள்ள மக்கள் எல்லாம் தினந்தோறும் ராமனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். அதை அழகாக சொல்லுகிறார் வால்மீகி. என்ன சொல்லுகிறார்? அயோத்தி மக்கள் காலையிலிருந்து மாலைக்குள்ளாக இரவுக்குள்ளாக ராமனை ஒரு முறையாகவது பார்க்க வேண்டும், கண்களாலே கண்டு கழிக்க வேண்டும் என்று எண்ணுவார்களாம். ஒருவேளை அப்படி காண முடியவில்லை என்றால் அன்று தாங்கள்
பிறக்காத நாள் என்று நினைப்பார்களாம். காணாத நாள் எல்லாம் பிறவா நாள். அதை அழகாக சொல்கிறார் வால்மீகி. எப்படி சொல்லுகிறார்? ராமனை நாங்கள் பார்க்க வேண்டும், அல்லது ராமன் எங்களை பார்க்க வேண்டும். ராமனுடைய பார்வை எங்கள் மீது பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த நாள் வீணான நாள், பழுதான நாள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய கருணா காபுத்தனை மீண்டும் தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று, ராமபிரானை பார்க்க வேண்டும் என்று அந்த ஆசையாலேதான் உயிர் வைத்துக் கொண்டிருந்தாளே, அல்லது அசோகவனத்திலே சிறையிருந்தவள் ஏற்றம் என்று சொல்லுகிறார்களே, அது ஏற்றமே இதுதான். ஐயன் மேனியை காணலாம் என்ற ஆசையினாள் அவள் சொல்லுகிறாள், நான் எல்லாம் துறந்தேன் இல்லில் நன்மையில் நல்லார்க்கு எந்த பூனலாமாகி நின்ற எந்த ஒரு சிலை மேகம் தன்னை காணலா என்னும் ஆசை தடுக்க என் நாவி காத்தேன் ஏனிலா உடலம் நீக்கள் எளிதன எனவும் சொன்னாள். இந்த உயிரை எப்போ நான் நீக்கிக் கொள்ளுவேன், ஆனால் ராமனை பார்க்க முடியாதே. அந்த ராமனை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையினாலே நான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். உடனே ராவணன் மீண்டும் சீதையை அசோகவன சிறைக்கு அனுப்புகிறான். தைகளை ராமன் மேனி தைத்தவேல் தெலங்கனாரை கைகளில் பற்றி கொண்டான் விமானத்தை கடாபுகின்ற. அன்பர்களே, வார்த்தையை கவனியுங்கள். தைகளை ராமன் மேனி தைத்தவேல் தெலங்கனாரை, இந்த ஒரு வரிக்கே நமது ஆயுள் முழுதும் கம்பனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தமிழை கவனியுங்கள். தையலை தையல் என்று சொல்லுவார். தையல் என்பது பெண்ணை குறிக்கும், சீதையை குறிக்கிறது. தையலை ராமன் மேனி தைத்தவேல் கடங்கனாலை, தன்னுடைய வேதாவிய கண்ணாலே தைத்தாராம். எதை தைத்தால்? ராமன் மேனியை தைத்தாராம். எனவே தையல் தையலை ராமன் மேனி தைத்தவேல் தடங்கனாலை கைகளில் பற்றி கொண்டா விமானத்தை கடவுகின்ற. மெய்யுள் உலகத்தாக விதியும் மலித்துவின் மேல் பொய்யுடல் கொண்டு செல்லும் நம்மளுடைய தூதர் போன்ற. யமன் எப்படி வெறும் உடலை கொண்டு செல்வார்களோ அதுபோல இங்கே சீதை உயிரானது ராமனோடு இருக்கிறதாம், சீதையை கொண்டு சென்றார் என்று இங்கே பேசுகிறான். இப்படி ராமபிரான், லக்ஷ்மணன், சுக்ரீவன், வானர வீரர்கள் அத்தனை பேரும் களத்திலே பிரம்மாத்திரா கட்டுப்பட்டு கிடக்க வீடனன் பார்க்கிறான். அத்தனை பேரும் மயங்கியிருப்பதை பார்த்து வீடனன் அதிர்ச்சி அடைகிறான். நோக்கினான் கண்டான் பண்டியு உலகனை படை கணோற்றான் வாக்கினால் மாண்டார் என்ன வாளர வீரமுற்றும் தாக்கினார் எல்லாம் பட்ட தன்மையை விடத்தை தானே தேக்கினான் என்ற நின்று தியங்கினார் உணர்வு தீர்ந்த விளைந்தவாறு உணர்கிறாதால் ஏங்கினால் வெகும்பினால் மெய் உழைந்து உழைந்து உயிர்த்த வீடனும் பிரம்மாத்திரம் விடுத்த பொழுது அங்கே இல்லை என்பதனாலே இங்கே வந்து பார்த்து விட்டு உணர்கிறாதான் எங்கினான் வெம்பினான் மெய் உழைந்து உழைந்து உயிர்த்தான் ஆவி உண்டு இல்லை என ஒன்றான் வளைந்த பேய் கணமும் நாயினரிகளும் இறிய வந்தான் இளம் கிளையோடும் சாய்ந்த ராமனை இடையில் கண்ட. ராமனை பார்க்கிறானாம், கவனித்து பார்க்கிறான் விபீஷணன். அப்படி பார்க்கும் பொழுது ஆயினும் இவர்க்கு இல்லை அழிவியும் அதனால் ஆவி போகினது இல்லை. ராமன் மேனியிலே வடு இல்லை, ராமன் மேனியை பிரம்மாத்திரம் தீண்டவில்லை. வாழால் புலம்பலன் பொறுமை பொங்கி தீயினும் எரி இணைஞ்சல் வெறுவலால் தெரிய நோக்கி நாயகன் மேனிக்கு இல்லை வடு என நடுக்கம் தீர்ந்த. ராமர்கள் எத்தனையோ ராமர்கள், அதிலே வடுவூர் ராமன் ஒரு ராமன், அருமையான ராமன். ஆக ஊருக்குத்தான் வடு உண்டோ தவிர ராமனுக்கு வடு இல்லை. வடுவில் நீங்கி
நாயகன் மேனிக்கு இல்லை வடி என நடுக்கம் தீர்ந்த. அப்படி பிரம்மாத்திரத்தை இந்திரஜித் எய்திருக்கிறான் தெரிந்து கொண்டு ராவன் மேனியை பார்த்து பிறகு என்ன செய்யலாம் என்பதை விபீஷணன் யோசிக்கிறான். மேற்கொண்டு அந்த மருத்துவமலை என்று சொல்லக்கூடிய சஞ்சீவி மலை எடுத்து வரக்கூடிய முயற்சியில் ஈடுபடப் போகிறான் என்பதை தொடர்ந்து காண இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்து நெஞ்சதில் காமம் மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனாமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை கொட வண்டி நமாத்திழவாய் தொரிசோ மங்களாசாசன பெரிய மதாச்சாரி புரோகமி சர்வேஷபோர் வைராச்சாரியாத்மங்கலம் லட்சுமி வல்லபன் கல்பவல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.